சாமி வந்து இவங்க மேல வருது சரிங்கயா. அதான் அது இப்படி பொன்னர் சங்கர் பத்தின வரலாற்று குண்டியான திருவிழாவுடைய ஐ பட்டன் நான் மேலே கொடுக்குறேன். இப்போ பொன்னர் சங்கர்னு மேலே வரும் பாருங்க. ஸோ அதை டைரெக்டாக டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பொன்னர் சங்கருடைய திருவிழாக்களுடைய வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளநாடு கோவில்களில் தான் இருக்கும். ஸோ வளநாடு கோவிலில் இந்த கோவிலுடைய சிறப்புக்கு பற்றி இங்கே வந்திருக்க ஒரு பக்தர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. சார் சொல்லுங்கள் சார், இந்த பக்கத்தில் வச்சுருக்கோம். அதாவது இந்த கோயிலோட வரலாறு எப்படின்னா இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து தேனிமலை கருவேப்பிலாம்பட்டியிலேருந்து வர்றோம். சரிங்க சார். இது வந்து எங்களோட குலதெய்வம் இது. சரிங்க சார். அதாவது பொன்னர் சங்கர் தங்கால் வந்து எங்களுடைய குலதெய்வம். சொல்லுங்கள் சார். இங்கே வந்து இந்த வளநாட்டில் வந்து அவங்க பிறந்து வளர்ந்து சொல்லுங்கள் இந்த அரண்மனையிலேருந்து கோட்டை கட்டி வாழ்ந்து சரிங்க சார் பெரிய இதுவாக இருந்தவங்க வரலாறு. சொல்லுங்கள் சார். இது வந்து ஒரு பெரிய கோட்டையாக இருந்தது. சரிங்க சார். இதில் வந்து வாழ்ந்து எல்லாம் பண்ணவங்க. சொல்லுங்கள் சார். இதில் வந்து போருக்கு போன இடத்துல வந்து பொன்னரும் சங்கரும் அதாவது படுகளத்தில் வந்து மாயவர் வந்து அம்பு போட வராரு இவங்களுடைய ஆயுளை குறைக்கணுங்கிறதுக்காக. ஸோ அந்த டைம் வந்து இவரு இறந்துடுறாங்க. ஸோ பொன்னர் சங்கர் வந்து கடவுளே நம்ம முன்னாடி தோண்டிட்டாங்க, ஸோ நம்மளுடைய ஆயுளை வந்து முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, கழுத்தை எடுத்துக்கிறாங்க, கத்தி எடுத்து அவங்களுக்குள்ளே இது பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தங்கால் வந்து அழுது புலம்பி அங்கே வந்து அந்த நிகழ்வு தான் வீரப்பூருடைய படுகளம் ப்ளஸ் வந்து அந்த வேடபுரி நிகழ்வுகள்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஐயா வந்து தேனியிலேருந்து வந்திருக்காங்க. இவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்கீங்க. தேனிமலையிலேருந்து வந்துருக்கீங்க. பக்கத்தில் இருக்க தேனிமலை கருவேப்பிலேருந்து. சரிங்க. இப்போ இவ்வளோ தூரம் லாங்லேருந்து வந்திருக்கீங்க. இங்கே வேற என்னென்ன சிறப்புகள் இருக்குது? இங்கே வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனை நீங்கள் வச்சிங்க, அது எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா என்ன பிரார்த்தனை? இது வந்து இப்போ எங்கள் இதோட என்னோடய மனைவி இது. சரிங்க. இவங்க மேலே வந்து இந்த தங்கால் சாமி வந்து அணைஞ்சிருங்க. சொல்லுங்கள், பக்கத்தில் வாங்க முன்னாடி. இவங்க வந்து தங்கால் சாமி வந்து இவங்க மேலே வருது. சரிங்கய்யா. அதான் அது இப்படி 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 இப்படிங்க வரைக்கும் வரும் ஆத்தா இருக்கிற நான் வேற என்ன கேட்டாக உன்னோட பெருமையை கேட்டாக பிரியப்பட்டு இது பண்ணணும்னா அதே விவரத்தை சொன்னேன். அதான் சொல்லிட்டேன். அருள் வந்துருச்சு. திடீர்னு அருள் வந்து அவங்க வந்து பக்தர்களுக்காக நல்வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப ஒரு பயபக்தியான நிகழ்வா இருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ தொடர்ந்து
நம்ம வள்ளாட்டில் உள்ள கோவில்களுடைய சிறப்புகள் பற்றியும் உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நம்ம எடுத்து பேச போகிறோம். நிறைய வியூவர்ஸ் கேட்குற விஷயம் வெள்ளான்குளம் வீடியோ வேணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். அந்த ஃபுட்டேஜ் நான் எடுக்கலை, எடுத்துகிட்டு சீக்கிரமாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் பொன்னசங்க வரலாற்று பாதையில் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும். வியூவர்ஸ் கேட்குற விஷயம் ட்ராமா வேணும்னு கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே பொன்னசங்க வரலாற்று கதையை வந்து பாட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.